கொரோனா ஊரடங்கால் பள்ளிக்கு செல்லாமல் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களை புத்துணர்வுடன் வரவேற்கும் வகையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மஞ்சனகார திருப்பகுதியில் அமைந்துள்ள சிங்காரத்தோப்பு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் ஆகாய விமானம் மற்றும் ரயில் போன்ற அமைப்புகளில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோசப் ஜெயசீலன் வகுப்பறைகளை உருவாக்கியுள்ளார். அப்பகுதியில் உள்ள லயன்ஸ் கிளப் அமைப்பின் உதவியுடன் பள்ளி வகுப்பறை முழுவதையும் ஆகாயத்தைப் போல உருவாக்கி அதில் விமானம் பறப்பது போன்றும் வகுப்பறை ஜன்னல்கள் விமான ஜன்னல்கள் போலவும் அமைத்து அசத்தியுள்ளார். இந்த வகுப்பறைக்கு மாணாக்கர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் விமானத்திற்குள் செல்வது போன்ற உணர்வை தரும் வகையில் தத்ரூபமாக விமான வகுப்பறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் நீல நிறத்தில் உள்ள ஆகாய கதவுகளை திறந்தால் வகுப்பறைகள் செல்வது போன்றும் வகுப்பறையை உருவாக்கியுள்ளனர். வெறும் புத்தக கல்வியை மட்டும் கற்றுத்தராமல் பொது அறிவு, விவசாயம், சமூக சிந்தனை போன்றவற்றிலும் மாணாக்கர்களை மேம்படுத்தும் வகையில் இப்பள்ளி மேம்படுத்தப்பட்டுள்ளது பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பள்ளிக்கு இப்போ ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால், பள்ளியினுடைய மாணவர்களை சேர்க்கும் விதமாக பள்ளியினுடைய கீழ்த்தளத்தையும் மேல்தளத்தையும், மேல்தளத்தை விமானமாகவும் கீழ்த்தளத்தை ரயில்வே கேரேஜாகவும் மாற்றியிருக்கின்றோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், பள்ளியினுடைய பெயர் வந்து மதுரை மாநகர அளவில் தனித்தன்மையாக இருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, பள்ளியினுடைய பெயர் முன்பு போல் மாணவர்களுடைய சேர்க்கையினை அதிகப்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும்.